ஓகே, ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் கேட்குதா? ஓகே, கேட்கும் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசி ரொம்ப நாள் அது யூடியூப் சேனலில், நம்ம யூடியூப் சேனலில் சோனா இல்லைன்னு வருது. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. டுடே ஐம் கோயிங் டு மேக் அ நியூ வீடியோ. ஸோ சபரகரா சப்கரா சபர்கரா சபர் வாட் எவர். ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். Today I am going to make a new video, so please Hey, hello guys, welcome back to Throttle with Atom and Atom's family. இந்த சேனல்ல வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ விலாக், ப்ரொஃபஷனல் ஸ்டன்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். மேபி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு பண்ணலன்னா நீங்கள் எனக்கு திட்டுவீங்க, கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்க, எனக்கு தெரியும். அதனால நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம இந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோ மாசாக இருக்கா இல்லை சுமாராக தான் இருக்கா அப்படின்றத. நான் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சின்னதாக க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் கேட்டிருந்தேன். நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து நான் மேக் பண்ண வீடியோ இல்லை, முழுக்க முழுக்க நீங்கள் சொல்லி நான் மேக் பண்ணுற வீடியோ தான். சரி வாங்க, நான் ஃபஸ்ட்டு என்னென்ன க்வெஷ்சன்றத சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் பேர் இல்லை 50,000 பேர் இல்லை 500 பேர் இல்லை 50 பேர், சாரி 5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண ஒரு பேர் பார்த்தீங்கன்னா, சைலண்ட் சப்போர்ட் இன்ட்ரடியூஸ் அபவுட் யூ அண்ட் யுவர் பைக் ஸ்டோரி. என்னை பற்றியும் நம்ம ஆட்டம் பற்றியும் கேட்குறாரு. ஓகே வாங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் பேர் தான் தமின். நான் வந்து டிப்ளமா முடிச்சிருப்பேன், வேலை கிடைக்காம இருந்தேன். அப்புறம் ஒரு நல்ல வேலை ஒன்று கிடச்சிது, அதையும் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, நான் வேணாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பைக் ஆசைப்பட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு பைக் வாங்கினேன். சாரி கைஸ், ஸ்லோவாக போக தேவையில்ல, நம்ம ஹாப்பியாக போகலாம். எப்போவுமே லைஃப்பில் ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம டிப்ரெஷனில் மட்டும் இருக்கவே மாட்டோம். நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? என் பேர் தான் வந்து தமிழ், நான் டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். சின்னதாக ஒரு வேலை ஒன்று பார்க்குறேன், மாதம் ஆனால் ஒரு 14K சேலரி வருது. அதை பார்த்துட்டு சைடில் என்னோட பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் தான். முன்னாடி வந்து நிறையா யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே ஒரு விளாக் சேனல் ஒன்று வச்சுருந்தேன், ஃபுட் விளாக் சேனல். பட் எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பேஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பைக்ஸ் பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ விளாக், அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து நான் ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ட்ராவல், பைக் ஸ்டண்ட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அதை பற்றி வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆட்டம் பற்றின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து வாங்கி கரெக்டாக 1 இயர் ஆகுது. 2021 April 17 அப்போ அவனை டெலிவரி எடுத்தேன். டெலிவரி எடுக்கும்போது வேற லெவல் சந்தோஷம். நான் அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு எம்டி பைக்கும் நான் ஓட்டினதும் இல்லை, உக்காஞ்சி கூட பார்த்ததும் இல்லை. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எம்டி பைக். என்னோட சொந்த காசுலையும் என் பேரில் எடுக்கணும்னு சொல்லிட்டு காத்திருந்து எடுத்தது. நார்மலாக எல்லாருமே அவங்க அப்பா அம்மா பேரில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இது அப்படி இல்லை. என்னோட பேரில் நான் என்னோட பேரில் லோன் வாங்கி, ஆக்சுவலாக அவன் 1 லேக் கட்டி எடுத்தேன். 70,000 வந்து லோனில் போட்டு எடுத்தோம். என்னோட சொந்தமாக பேங்க் ஓப்பன் பண்ணி என்னோட சொந்த பேரில் வந்து லோன் வாங்கி அந்த பைக்கை நான் வாங்கினது மிகப்பெரிய அச்சீவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருந்துச்சு. வாங்க, வள வளன்னு பேச தேவையில்லை என்னை பற்றியே, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, ஸ்டன்ட்ஸ் ப்ளூபர்ஸ் வீடியோ போட்டுடலாமே. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் ஸ்டண்ட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டேன், ஸோ அதே ப்ளூபர் வீடியோவாக போடுவோம். ஓகே, அந்த கீழே விழுந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். ஸோ ஓகே, லீவ் இட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் வந்து அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், வருண் அருள். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் வந்து மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றவர், எவன்டா எனக்கு கஸ்டடி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, போட்டுருவோம், பட் காப்பி ரைட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சாரி அந்த
வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, லைக் சொல்ல போனால் அந்த வீடியோ எடுக்கும்போது வந்து எனக்கு அவ்வளோவா இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியல, பட் எடுத்து முடிச்சு எடிட்டிங்லாம் பண்ணிட்டு நான் பார்த்தேன், எனக்கே அப்படியே புல்ல அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கு, மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேஷன் இது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்னோட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண இன்ஸ்டாகிராம் பேஜ் இது தான். உழைப்பை போட்டு அந்த 100 வீடியோ போட்டிருப்பேன். என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 600 தான் இருக்கும். பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். இன்விசிபிள் கிங் ஆஃப் இன்ஸ்டா வந்து வீலிங் கேட்டிருக்காரு. நான் வந்து முன்னாடி நானும் எவனோ இங்கே நல்லவன் கிடையாது, அதேமாரி தான் நானும் முன்னாடி ரோட்டில் பப்ளிக்லலாம் வீலிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ப்ரொஃபஷனலில் வந்து மூவ் ஆகிட்டேன். ப்ரோ சாரி ப்ரோ, என்னால் இப்போ வீலிங் பண்ண முடியாது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீலிங் வீடியோ வேணால் உங்களுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, பார்த்துருப்பீங்க இது மாதிரி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, முக்கியமாக பப்ளிக் பிளேஸில் ட்ரை பண்ணாதீங்க. ப்ரைவேட் பிளேஸில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டி வேர் பண்ணிக்கோங்க. ஓகே, மாஸ் மணி டிராவலர் ஸ்டென்ட் வீடியோ கேட்டிருக்காரு. ப்ரோ கண்டிப்பாக நான் ஸ்டென்ட் வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இல்லை, நான் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டேன், அங்கே போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் அந்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா ப்ரோ? 5 க்வெஸ்சன் தான் கேட்டாங்க, 5 பேருக்கும் ரீப்ளை பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், வீடியோ முடிக்கிற டைம் வந்துச்சு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க, ஓவராக பறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென், பீஸ்.